जय जय शंकर हर हर शंकर। அன்பார்ந்த நேயர்களே, வணக்கம். ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி அன்புடன் வழங்கி கொண்டிருக்கும் தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். தீபங்கள் ஏற்றுங்கள், தெய்வத்தை நிறுவுங்கள், பாவங்கள் தீர்க என்று பகவானை வேண்டுங்கள். எல்லா உயிர்களும் இறப்பு பிறப்பு என்னும் பொல்லாமை நீங்கி அவனுள் புக வேண்டி வேண்டுங்கள் தான் பிரார்த்தனை. இது என்ன, இந்த வரிகளுக்கு என்ன பொருள், ஏன் இந்த வரிகளை நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, மகாபெரியருடைய ஒரு பேச்சை கேட்டு எனக்கு விளைந்த வரிகள் அவை. என்ன சொல்கிறார் அவர், உடனடியாக சொல்லுவாரா? அப்படி ஒரு ரூட்டில் நம்ம அப்படி கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் காட்டுவார். அப்படி என்ன சொன்னார், எப்போ சீதராகும் அப்போ கொண்டு ஹிரதயம் கூட ஹிரதயத்தில் கூட சாமி அறிஞ்சிருந்தாருன்னா, அதனால நமக்கும் அந்த இடத்துல பாகம் இல்லாமல் இருக்கும். எனக்கு பாவம் ஆகாத ஒரு குடும்பத்திலையும் ஒரு ஆத்மாவும் படுற கவலை என் கவலை போடவே முடியல கூட்டத்தில், அதுலேயும் சிரமப்பட்டு இந்த கவலை போடுறதே எனக்கு தாங்க முடியல, அவ்வளவு ஜனங்கள் சிரமப்படுறாளேங்கிற சிரமம் தோன்றது. என்ன மறுபடியும் சொல்ல முடியும்? சரி, இந்த மாதிரி சீதராக மாறி மாறி மறப்படுறது உடக்காவது தூங்காமல் சாயம் தோணிட்டு நனைஞ்ச சுவாமியை நினைச்சிக்கோ, ஹிரதயத்தில் நினைச்சிக்கோ. எல்லாத்துக்கும் ஒரு மருந்து தான், ஒரே மருந்து அப்படின்னு தோணிச்சு எனக்கு. எல்லாம் சேர்த்து ஒரு மருந்து சொல்கிறதுக்கு அப்படி சுவாமியை பார்த்து உனக்கு எப்படி சக்தி வந்ததுன்னா, என்னுடைய சமைச்சுருக்கிற ஹிரதயத்தில் இருக்கிற அதனால சக்தி வந்தது. அவன் நினைச்சாவது இப்போ நினைச்ச சுவாமியாக நனைஞ்சின்றாவது ஒரு இருள் அப்புறம் அப்போவாவது கொஞ்சம் இது அந்த நனைய அந்த நனைஞ்சதுனால இதாவது கொஞ்சம் இந்த உஷ்ணம் கொஞ்சம் குறையட்டும் அப்படின்னு பெரியவாள்லாம் பிரார்த்திச்சதை நானும் ஞாபகப்படுத்தி உங்கள் காதலையும் போட்டு வச்சேன். எல்லா இடத்துலையும் எல்லாரும் மாறி மாதத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு கொஞ்சம் பஜனை பண்ணிட்டு பூஜை தரிசனம் பண்ணிட்டு சிவ பூஜை பண்ணுற தரிசனம் பண்ணிட்டு எல்லாம் கவலை எல்லாம் நிவர்த்தி ஆகி சிவமாக இருக்கு. கவலையை பற்றி சொல்வார், கவலைப்படுதலே கடு நரகம்மாம்பார் பாரதியார். இந்த மனுஷருக்கான கருதி கருதி கவலைப்படுவான்ங்கிறார், நினச்சி நினச்சி கவலைப்படுவான்ட்டு. ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறார் கவலையை பற்றி பெரியவர், கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் கஷ்டம் தீருமா அப்படின்னு கேட்குறார். அப்படி தீரும்னா எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஓன்னு ஒப்பாரி வச்சு கண்ணீர் விட்டு கதறி பண்ணோம், ஒரு பிரச்சனையும் தீராது, அது ஒரு புதிய பிரச்சனையை தான் உண்டாக்கும். என்ன பண்ணலன்றீங்க பின்ன? சும்மா கவலைப்பட்டு கொண்டிருப்பதை விட அந்த நேரத்தில் கடவுளை நினைக்கலாமே, அதுதான் சரியான வழி அப்படிங்கிறார். நம்ம என்னமோ நினைக்காம இதை வந்து ஒரு ஆழமான தீவிரமான நமக்கு ரொம்பவும் அவசியமான ஒரு அறிவுரையாக எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். நம்ம திரும்ப நமக்கு கவலைக்கு பஞ்சமே கிடையாது, நம்மளே உருவாக்கிக்குவோம். வி மேனுஃபேக்சர் ஒரிஸ், அது வேறு இருக்குது. ஸோ அப்படியே நேரும் பொழுதெல்லாம் நாம் வந்து அவர் சொன்னதை நினைவில் கொண்டு ஓம் நம சிவாய ஓம் நம நாராயணாயா ஓம் சக்தி ஓம் ஏதோ ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கணும் அந்த ஸ்மரணையில் இருப்போம். கொஞ்சம் நேரமாக உன் மைண்டு டைவெர்ட் ஆகுதா இல்லையான்னு கேட்குறாரு. அது நம்ம பழகி பார்ப்போம். அப்புறம் அந்த டைவர்ஷனுங்கிறது வந்து டைரக்ஷன் மாறிடும், ஒரே ஸ்ட்ரைட்டாக சிங்குலர் டைரக்ஷனில் வந்து மாறி. இதெல்லாம் பயிற்சி தான். எப்படி அறிவும் ஒரு பழக்கம் தான் நம்முடைய அறியாமையை போல. இந்த அறியாமை நமக்கு எவ்வளோ பழகி விட்டது பாருங்கள். ஆனால் புதிய பழக்கம், அறிவு என்பது புதிய பழக்கமாக அப்படி கொண்டு போனோம்னா நமக்கு வரும். இதுக்காக சொல்கிறார், சொல்கிறாரு என்கிட்ட எத்தனையோ பேர் வருகிறார்கள், அவர்கள் படுகின்ற கவலைகளையெல்லாம் நான் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது எனக்கும் வருத்தமாகத்தான் இருக்கிறது, ஆனால் என்ன செய்ய முடியும், நான் இப்படி சொல்கிறேனே அப்படிங்கிறார். தோ மார்கழி மாதம் வரப்போகிறது, நீ என்ன செய்யணும், காலையில் எழு, குளி அப்படிங்கிறார். ரொம்ப அழகான வார்த்தைங்க, நனைந்து சுவாமியை நினைந்து இருக்கிறார். உடம்பு நனைய நனைய உள்ளே சுவாமியை நினைந்து கொண்டிருந்தோமானால் அவனும் நனைகிறான் என்று நமக்கு தோணும். நான் வெறும் குளியல் என்பது அவனுக்கு அந்தரங்கமாக செய்யப்படும் அபிஷேகமாக மாறும் அல்லவா, அதை சொல்லி அப்போ அந்த கவலை என்கின்ற சூடு தணியும்.
என்ன பாரு, குளியலுக்கு இப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்து கொடுக்கிறார் பாருங்கள் மகா பெரியவர். நனைந்து சுவாமியை நினைந்து இரு. நனைந்து கொண்டிருக்கும் சரீரத்திலும் அவன்தானே இருக்கிறான். சரீரத்தை பழிக்காதே, ஊரை பழிக்காதே, உன்னையும் பழிக்காதே. அப்படி செய்தால் இந்த கவலையின் சூடு குறையும். இப்படித்தான் பெரியவர்கள் உபாயம் சொன்னார்கள். நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்தால் சில பேர் குளிச்சுட்டு வந்துடுவாங்க. அது அப்படியே ஒரு சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி, த ஆரா கெட்ஸ் வாஷ் என்று அதற்கு சொல்வார்கள். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், பூஜை செய்யலாம், பஜனையில் கலந்து கொள்ளலாம். அவ்வளோ சரியாக வராதுங்க எனக்கு. அப்போ சரி, சிவ பூஜை பண்ணுறாங்கள, அவங்கள தரிசனம் பண்ணலாம், அவங்கள பார்த்து ஒரு கும்பிடு போடலாம், போடலாமா? நம்மளும் போய் மட்டத்தில் நம்ம ஆச்சாரிய சுவாமிகள் அதை பண்ணும்போது நம்மளும் ஒரு நமஸ்காரத்தை பண்ணுவோமே, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையே நமக்கு. அதாவது இப்போ அந்த கவலை இப்படி மாற்று சொல்லிகிட்டே வர்றாரா, முதலில் சொன்ன வரிகளை நினைவில் கொண்டு இப்படி வாங்க. ஒவ்வொரு வீட்டிலும் தெய்வத்தை எண்ணி தீபம் ஏற்றும் வழக்கம் காலம் காலமாக இருக்கிறது. அப்போ ஒரு ஸ்லோகம் சொல்வார்களாம். ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு கிராமத்துலையும் நமக்கு இந்த காலத்தில் ஆரம்பிச்சதுன்னு தெரியாது. ஆனாலே எல்லாரும் ஒரு தீபத்தை வச்சு கொண்டாடுறோம். அந்த தீபத்தை வைக்கிற காலத்தில் அவருக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லும்படியாக தர்மசாஸ்திரத்தில் எழுதியிருக்கு. அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம், எல்லா பிராணிகளுக்கும் ஒரு ஹிரியத்தில் ஒரு பிரகாசம் ஏற்பட்டு, ஹிரியத்தில் ஒரு பிரகாசம் ஏற்பட்டு தானே பகவானை நினைச்சுண்டு அந்த பகவானுக்கு ஒரு தீபத்தை அர்ப்பணம் பண்ணிட்டு அந்த தீப பிரகாசத்தை இந்த கண்ணால் பார்க்கவானே, அதில் இருந்து உள்ளே ஒரு இருக்க முடியாத பல பாகங்களும் அவளுக்கு நிகழ்ச்சியாகி புனர்ஜென்மம் இல்லாமல் இருக்கணும். அப்படி வந்து பிரார்த்திக்கிற ஒரு ஸ்லோகம், இந்த தீபத்தை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி இந்த தீபத்தில் ஆராதனை பண்ணுறது. இன்னைக்கு தீபத்தை என்ன வயசு பிடிச்சு தீபத்தை ஆராதனை பண்ணுறதுனாக்கா, இப்போ ஒரு மூர்த்தியில் ஒரு ஈஸ்வரலிங்கத்திலையோ சனிக்கிழமத்திலையோ ஒவ்வொரு இதுலேயும் சன்னிதானத்திற்கிறவாக நமக்கு பிரார்த்திக்கின்ற மாதிரி நம்ம பிரார்த்திச்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் சன்னிதானம் பரமேஸ்வரன் பிரார்த்திக்கிறோம். அதனால தீபத்தில் இந்த இதனம் சாமிச்சு தடையணும்னு இன்னைக்கு நம்ம பிரார்த்தித்து உள்ளவனும். அந்த தீபத்தில் தானாவரணையும் தானாவரணுங்கிற ஒரு முக்கிய கேசவா நாராயண வாசாவது அஷ்டம் சிவநாத்திரி உத்தனாவனா சிவராஜ் கேசா பத்மநாசா தாமோதரான்னு பன்னெண்டாவது பூர்த்தியாக தானாவரம் முக்கிய தியானம் நினைக்கிறது. அதே உமாதேவியோட கூடினா திரிபுராத்திர திருவாந்தகம்னு பரமேஸ்வரன் பேர். அந்த திருவாந்தக தீபம்னு பிரதானமாக சொல்கிறது. அந்த திருவாந்தகரையும் பிரார்த்திக்க வேண்டியது. எப்படி ஒரு மகாலிங்கத்தில் இடத்துலையோ, ஒரு சாலிகிராமத்திலையோ, ஒரு மகாமூர்த்தி இடத்துலையோ சட்ட பரமேஸ்வரன் இந்த இடத்துல தப மகா தபசுல இந்த இடத்துல நீங்கள் சாமித்தியத்தோடு அடங்கி லோகத்தில் கூடியான ஒரு தெரிஞ்சு தெரியாமல் தோஷங்களை அதிகம் செய்யக்கூடியவா, அவர்களுக்கெல்லாம் ஒரு நிவர்த்தி வேணும். அந்த மாதிரி நிவர்த்திக்கு ரொம்ப பூர்ணமாக தபசுடையவா ஈஸ்வரனை பிரத்யட்சமாக பிரார்த்திச்சு அவரோட சண்டை போட்டு நீங்கள் இங்கே தான் இருக்கணும்னு சாதியமாக சொல்லக்கூடிய எல்லாரும் மகர்ஷி எல்லாரும் இந்த க்ஷேத்திரத்தில் இந்த தீர்த்தத்தில் இந்த மூர்த்தியில் நீங்கள் சாமித்தி தடையணும்னு நமக்காக பிரார்த்திச்சுருக்கா. அதான் க்ஷேத்திரங்கள் மகாட்சேத்திரங்கள் பேர். அப்புறம் மகர்ஷியெல்லாம் பிரார்த்திச்சுருக்கா. அதுக்கப்புறம் நாயன்மார்கள் ஆகியவர்கள்லாம் மகர்ஷியை பிரார்த்தித்த க்ஷேத்திரத்தை திரும்பி அவர் வந்து பக்தர்களாலும் பாடியிருக்கா. அதனால பெரிய மகான்கள் பாடின அருள் பாடினதுனாலையும் விசேஷம். அதான் என்ன பாடியிருக்காங்கன்னா, அதுக்கு முன்னே மகர்ஷியர் வந்து தங்களுடைய தனசெல்லாம் அர்ப்பணம் பண்ணி பின்னால் வர பிராணிகளுக்கு திரும்பியதாலும் உங்கள் அபசாரங்களாக நிறுத்தியாகவும் இந்த இடத்துல தரிசனம் பண்ணினா, இந்த இடத்துல ஸ்நானம் பண்ணினா அப்படிங்கிற மாதிரி ஒரு புண்ணிய காலங்களில் இந்த காலங்களில் உங்களை யார் பிரார்த்திச்சாலும் அவர்களுக்கெல்லாம் அந்தந்த இடத்துல நீங்கள் சாமிச்சு தெரிஞ்சு அனுகிரகம் பண்ணணும்னு அப்படி மகர்ஷியில் பிரார்த்திச்சிருக்கா. ஒரு ஒரு தீர்த்தத்தில் பிரார்த்தி மாதிரி, ஒரு க்ஷேத்திரத்தில் வந்து சாமிச்சு தரணும்னு எப்பவும் பிரார்த்தி மாதிரி, ஒரு புண்ணிய காலங்களில் யார் சொல்லித்தாலும் அந்த இடத்துல அந்த சமயத்தில் நாங்கள் வந்து சாமிச்சு தோடு எடுக்கணும்னு அவர் தவசை அர்ப்பணம் பண்ணி நமக்காக பிரார்த்திச்சிருக்கா பெரியவாண்டாரும் மகன்கள். அப்போ ஏற்பட்டால் இந்த கார்த்திகை பூர்ணிமையில் இந்த கிருத்திகா நட்சத்திரம் பூர்ணிமா இரண்டும் சேர முடியாத ஒரு சமஸ்திரத்தில் ஒரு முறை வருவாங்க. அந்த சமயத்தில் தீபத்திரத்தில் யாராவது பிரார்த்திக்கிறாலும் அவருக்கு எல்லாருக்கும் சாட்சா நீங்கள் அந்த தீபத்திலேயே பயணிச்சு தடையணும் அப்படின்னு தாமோதரன் மகாவிஷ்ணு தாமோதரத்துக்காக பிரார்த்திச்சு பரமேஸ்வரன் உமாசீகமான திருவாந்தபுரமாக பிரார்த்திச்சிருக்கா. அந்த உமாசீகமான திருவாந்தபுரை இந்த தீபத்தில் ஆராதனை பண்ணுறது. இன்னைக்கு ஆராதனை பண்ணிட்டு ஒரு ஸ்லோகம் சொல்கிறது. கீட்டாக பதங்காக மகராஸ்து விரட்சாக மனுஷ ஜீவன் மாத்திரம் இல்லை, புழுக்களோ பட்சிகளோ கொசுவோ, இப்போ நானும் அருமையான கொசுவாங்க, பூஜைங்க கொசு வந்துருக்கிறேன், அருமையாக ஒரு பூவாக இருக்கிறேன். அதனால் எந்த ஜீவனாக இருந்தாலும் அது பண்ண முடியும் ஜீவனுக்கும் அந்த ஜீவனுக்கும் வித்தியாசம் இல்லை. அந்த ஜீவனும் அந்த பாப்பத்திலேருந்து விடுபட்டு இது அதுக்காக பெரிய கோவில்களில் சொத்தப்பாடுன்னு ரொம்ப தூரத்துக்கு தெரிய முடியாது. நீ தீபத்தை அந்த ஈஸ்வரனுக்கு ஆராதனை பண்ணி அந்த ஆராதனை பண்ணி அதை வெளியே இருக்கணும். அந்த தீபத்தினுடைய ஜோதிஷத்தில்
எல்லாரும் விஷயமாக ஒரு தீவிரவாதி கட்டி வச்சு அது எல்லாரும் இன்னைக்கு அந்த சகப்பாறைன்னு சொல்லி அந்த தீபம் எல்லாம் ரொம்பவும் தெரிய முடியாத அந்த பிரகாஷம் எவ்வளவு ஒரு அவ்வளவுதான் அவ்வளவு தூரம் அந்த சக பிராணிகளுடைய பாபங்களும் பரிகாரம் ஆகணும் அப்படின்னு அந்த புண்ணிய காலத்துல இந்த மாதிரி பிரார்த்திச்சு அந்த தபசை அர்ப்பணம் பண்ணி பிரார்த்திச்சு இருக்கிறதுனால அந்த தபத்தினால இன்னைக்குதான் ஆறு தீபத்தை ஏற்றி அந்த தீபத்தை தரிசனம் பண்ணாலோ தீபம் அண்ணாவது தீபம் ரொம்ப தூரம் மர வருஷத்துல ஒரு வருஷம் வேண்டு அது மொழிகளாக காலத்தாக்கா ஒரு நாலுகாலம் மூணாலும் கூட அந்த தீபத்தை தரிசனம் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆறு மண்டபம் மர தீபம் நேற்றுக்கு கிருத்திகா நட்சத்திர பிரகாரமாக கிரகங்களை பண்றதுக்கு திசி பிரகாரமாக பண்ணணும்ட்டு இன்னைக்கு ரெண்டு சேர சில சமயங்கள்ல சேராம திசி மாத்திரம் இன்னைக்கு பொண்ணு இன்னைக்கு கிரகங்கள்லையும் என்ன சொல்றாரு எல்லா உயிர்களிலும் கடவுள் ஒளியாக இருக்கின்றான் என்ற உண்மையை மனத்தில் வாங்கி கொண்டு அந்த நினைப்பில் இந்த தீபத்தை பார்த்து வணங்குவது அதுதான் தீப ஆராதனைங்கிறது தீபத்தை எதற்காக ஏற்றுகிறோம்னா வெளிச்சத்துக்காக உள்ள இருக்கக்கூடிய வெளிச்சம் நமக்கு புலப்பட வேண்டும் உள்ளொளி ஊரெங்கும் பரவ வேண்டும் அப்போது சொல்கிறார் கேசவ நாராயணா மாதவா கோவிந்தா வருது இல்லையா அதில் வரக்கூடிய 12வது நாமமான தாமோதரன் தாமோதரனை அந்த தீபத்தில் ஆவாகனம் செய்து அது தாமோதர தீபம் என்று சொல்வதுண்டு அதே மாதிரி திரிபுராந்தகனாகிய சிவனை அந்த தீபச்சுடரில் ஆவாகனம் செய்து திரிபுராந்தக தீபம் என்றும் சொல்வதுண்டு இந்த தீபம் இருக்கு பாருங்கள் அதை பார்த்து கொண்டே இருந்தால் அது ஒன்றை நினைவுபடுத்தும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா ஒரு புள்ளியாக இருக்கக்கூடிய ஜீவாத்மா தீப வடிவில் தான் இருக்கிறது தஸ்மா சிகாயை மத்தியே பரமாத்மா வியவஸ்திதக அந்த தீப சிகை தீபத்தின் உச்சியில்தான் பரமாத்மா வசிக்கிறான் என்கிறது உபநிஷத் எதுக்கு இப்போ இது இந்த தீபத்தை ஆராதனை செய்யும்போது சரி ஆன்மா ஞாபகம் வருது சரி எதுக்கு நமஸ்காரம் பண்ணுறோம் தீபத்தை ஏற்றி வச்சு அதை தெய்வத்தை ஆவாகனம் செய்து எதற்காக வணங்குகிறோம் என்னது பிரார்த்தனை இதுதாங்க ரொம்ப அருமையான பிரார்த்தனை என்ன சொல்கிறாரு எத்தனையோ தவறுகள் செய்து மீள முடியாமல் தத்தளித்து கொண்டிருப்பவர்கள் கரையேற வேண்டும் என்னும் உயரிய எண்ணத்தில் நம்முடைய மகரிஷிகள் எல்லாம் பல தீர்த்தங்களிலும் பல மூர்த்திகளிலும் நீங்கள் கட்டாயம் இருந்து நன்மை செய்ய வேண்டும் என்று இறைவனை தீவிரமாக வேண்டிக் கொண்டதன் விளைவுதான் நாம் இன்றைக்கு செல்லுகின்ற க்ஷேத்திரங்கள் இன்றைக்கும் நம் வீட்டிலே ஏற்றுகின்ற தீபங்கள் ஒரு தீபத்தை தெய்வத்தை ஆவாகனம் பண்ணி எதற்காக ஏற்றுகிறோம் என்றால் எல்லாரும் கரையேற வேண்டும் அப்படின்னு இதற்காகத்தான் க்ஷேத்திரங்களையே நம்முடைய மகரிஷிகள் உருவாக்கினார்கள் என்கிறார் புண்ணிய காலங்களில் அப்படிப்பட்ட இடங்களில் நம்ம போய் வணங்கி இறைவனுடைய சமீபத்தை சாயுஜ்யத்தை அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் மகரிஷிகள் நமக்காக நம்முடைய முன்னோர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் அதற்கு பின்பு வந்த நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அதே திருத்தலங்களில் அவர்கள் மனமுருகப்பாடி அந்த தலங்களையும் அந்த வழிபாட்டையும் வளர்த்து வந்தார்கள் இதுதான் நம்முடைய பரம்பரை ஒன்று நாம் குரங்கிலிருந்து பிறந்தவர்கள் அல்ல வி ஆர் நாட் டிசண்டன்ஸ் ஆஃப் ஏப்ஸ் We are descendants of Maharishis, men of great prowess. அவங்களுடைய திறம் அவங்களுடைய திறம் அவங்களுடைய ஆற்றல் இறைவனுக்கு சமமான ஆற்றல் கொண்ட மகரிஷிகளின் குழந்தைகள் தான் அதை உணர வேண்டும் அப்படி ஒரு புண்ணிய காலம் இந்த வழிபாட்டுக்கான புண்ணிய காலம் தான் இந்த கார்த்திகை அப்படிங்கிறது ஒரு கார்த்திகை நாள் பிரசங்கத்தில் சொல்கிறார் அப்போது தெய்வத்தை தீப வடிவிலேயே நம்ம வழிபட்டு இறைவனின் சாந்நியத்தை அடைய வேண்டும் என்பதற்காக கார்த்திகை மாச விசேஷமாக மகரிஷிகள் செய்து வைத்திருக்கிறார்கள் என்ன ஸ்லோகம் அது எல்லாரும் பிரார்த்திக்கிறார்கள் பட்சிகள் மசகாக கொசுக்கள் கொசு வருது சரி அவருடைய வருஷத்துக்கு அந்த பிரகாசம் தெரிஞ்சு சரியா போறா கூட இருக்கு என்ன அதாவது வண்டி இருக்கு மசகாக விரட்சாக மரங்கள் கூட அந்த பிரகாசம் அதுக்குடைய திருஷ்டி வராதனால இந்த பிரகாசம் எந்த மரங்களோட மரங்கள் சரி செடிகள் குடியில் பொருள் வரலோ அந்த செடிகளுக்கும் அந்த ஜென்மம் நிறுத்தியாக வேண்டியது அந்த மரங்களோட ஜென்மமாவது அதுலேயும் வராட்டம்னா அதுலேயும் விஜயம் இருக்கு அந்த மரங்களும் சோர்ந்து வருது தேசம் போட்டால் நல்ல ஆனந்தமாக இருக்கு சுவை சுருங்கிக்கிறது இந்த மாதிரி மரங்கள் கூட நல்லா சுருக்கும் இதே பண்ணுங்க நல்லா அதில் வளர்ச்சி நல்லா தெரிய தெரிவிக்கிறது வளர்ச்சி அடைய மரங்கள் செடிகொடிகள் அந்த செடிகள் கூட அந்த ஜென்மம் அதுக்கு நிறுத்தியாகி இனிமேல் ஜென்மம் இல்லாமல் பண்ணணும் மசவாச்சு விரட்சாக ஜலே ஸ்தலையே விசாரித்து தீவாக
ஒரு பழத்துக்குள்ள ஒரு மீனா இருந்தாலும் சரி, ஒரு அட்டா இருந்தாலும் சரி, தலத்தா இருந்தாலும் சரி, ஜலத்திலேயோ ஸ்தலத்திலேயோ என்ன ஜீவர்கள் செஞ்சிருக்கிறார்களோ, திருஷ்டா பிரதீபம், இந்த கார்த்திகை பிரகாசிக்கூடியான ஒரு பிரார்த்தனை புரிய வேண்டிய ஒரு பரமேஸ்வர ஆராதனை ஒரு தீபத்தை திருஷ்டா நட்ட ஜென்மபாரகா சிறுமியும் ஜென்மம் இல்லாமல் அவளுக்கு ஆகிட வேண்டியது அப்படின்னு மகர்ஷிகள் பூர்வத்தில் பிரார்த்திச்சுட்டு இருக்கா. அதான் அப்படி இருக்கணும்னு சொல்லி அதை அனுசரிச்சு அந்த புண்ணிய வாரத்தில் பரமேஸ்வரன் இந்த மாதிரி ஒரு அனுகிரகம் பண்ணுறாங்கிறதுனால இந்த தீபத்தை அமைச்சு அந்த தீபத்தினால நமக்கு முழுக்க உள்ள இருக்க முடியாத பாபங்களை நிறுத்தி பாபங்களும் இருட்டில் நிறுத்தி விட முடியாத ஒரு ஆராகம் பண்ணின ஒரு தீபம் அந்த தீபத்தினுடைய பிரகாஷம் எங்கே வருதோ அதெல்லாம் க்ஷணமாக இருக்கணும்னு நம் மனுஷால் மாத்திரம் க்ஷணமாக இருக்கிறது மாத்திரம் இல்லை வரும் பிரதேசத்துக்கு தீபா இருகா ரெண்டு கால பிராணி நாலு கால பிராணி எல்லாம் க்ஷணமாக இருக்கணும்னு சொல்லுது. நாலு கால பிராணினா மாத்திரம் இல்லை, நாலு கால விஷயம் நாலு கால இருக்காது, காலை இல்லாத விஷயம் இருக்கும், ஊர்வன ஊர் முடியாத விஷயம் இருக்கும், மரவட்டம் இருக்கும், தெய்வ கால ஐயக்கணக்கான காலத்துக்கு முடியாத பிராணிகள் இருக்கும், எந்தமே ஒரு சில நத்து இருக்கும், ஒன்றும் இல்லாமல் இருக்கும். இப்படி இன்னும் ஒரு பொதுவாக திபாத்து சதுஷ்பாத்து ரெண்டும் சமமாக இருக்கணும்னு எழுதியிருக்கு. அது இந்த காலத்தில் அது மாத்திரம் இந்த இன்னைக்கு மாத்திரம் சகல விருட்சங்கள் முதற்கொண்டு புழு கொசு ஜலத்தில் செஞ்சிருக்க பிராணி சலத்தில் செஞ்ச பிராணி எல்லாம் தன்னுடைய திருஷ்டி இருந்தால் அவங்க தரிசனம் பண்ணுறாங்க சரி, அது இந்த பிரகாஷம் எழுந்தது வருவதோ எல்லாரும் அவருடைய பாப்பம் பரிகாரமாக ஜென்ம க்ஷேமம் அடையணும் மனுஷனாலும் அவங்க பிரார்த்திச்சிருக்காங்க மனுஷர்கள். அதாவது தபஸை அவருக்கு அர்த்தம் பண்ணிருக்கா இந்த மாதிரி இருக்கணும்னு அந்த அந்த அர்த்தம் பண்ண தபஸை இன்னைக்கு நான் உபயோகப்படுத்திட்டு இந்த திருவாரத்துக்கரையில் ஆராதனை பண்ணி நம்ம க்ஷேமத்துலையும் கீடாக பதங்காக இனழகா சொல்லார் தெரியுமா, மசகாச்ச விரக்ஷாக ஜலே ஸ்தலே ஏ நிவசந்தி ஜீவா திருஷ்ட்வா பிரதீபம் நச்ச ஜென்ம பாஜா பவந்தி நித்தியம் ஸ்வபச்சாஹி விப்ரா அப்படிங்கிறார். என்ன பொருள், புழுக்களோ பறவைகளோ அல்லது கொசுவோ நம்மாதிரி உயிருள்ள ஜீவனில்லை என்று நாம் நினைக்கக்கூடிய மரமோ தண்ணீரிலும் பூமியிலும் எத்தனை வகையான ஜீவராசிகளோ எத்தனை உயர்ஜாதி மனிதர்களோ தாழ்ந்த குலத்தவர்கள் என்று தள்ளப்பட்டவர்களோ யாரானாலும் சரி, இந்த தீபத்தை பார்த்துவிட்டால் அந்த ஜீவனுடைய அந்த உயிரினுடைய சகல பாவங்களும் நிவர்த்தியாகட்டும், இன்னொரு பிறவி எடுக்காமல் பரமானந்த வடிவான அந்த இறைவனுடன் கலக்கட்டும். இதுதாங்க தீபம் ஏற்றும் போது நம்ம சொல்லக்கூடிய ஸ்லோகத்தினுடைய பொருள். என்ன ஒரு லாஃப்டி கான்செப்ட் பாருங்கள், பிறருக்காக அப்படி பிரார்த்தனை செய்வது ஒன்றும் இல்லைங்க. நம்ம சாப்பிட்டுட்டு கையை அலம்புறோம் இல்லை, சாப்பிட்டுட்டு அலம்புறோம் இல்லை, கையை அலம்பும் போது ஒரு ஸ்லோகம் சொல்வார்கள், ஸ்லோகம் நினைவில்லை. அதனுடைய பொருள், பசி தாகம் போன்ற நரகங்களில் தத்தளிப்பவர்களுக்கு இந்த நிறைவானது போய் சேரட்டும். என்ன கான்செப்ட் பாருங்கள். அதைப்போல் தீபத்தை ஏற்றிய அல்ல தெய்வத்தை ஆவாகனம் பண்ணி எல்லா ஜீவன்களும் நான் மட்டும் இல்லை, என்னை போன்ற மனிதர்கள் மட்டும் இல்லை, எதுவுமே முடியாமல் இருக்கக்கூடியவர்கள், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி உயர்ந்த இனம் தாழ்ந்த என்னெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய அவங்களெல்லாம் மட்டும் இல்லை, புழு பூச்சி கொசு வரைக்கும் நீ உயிரில்லை நினைக்கக்கூடிய மலை மரம் கடல் எல்லாமே எல்லாமே வந்து பிறப்பு இறப்பு தலையிலிருந்து விடுபட்டு பகவானே உன்னுடன் கலக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த தீபத்தை ஏற்றுகிறேன் என்று ஏற்ற வேண்டும். அவர் சொல்கிறாரு, இதுக்காகத்தான் அப்போது முச்சந்தியில் அல்லது நார்ச்சந்தியில் சொக்கப்பணம் கொளுத்துறதுன்னு, அதை சும்மா வேடிக்கையாக போச்சு, வேடிக்கை இல்லை, பலருக்கும் வந்து தெரியும்படி அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும், பாவங்களெல்லாம் தொலையட்டும் என்பது தான் தீபத்தை ஏற்றுவதற்கான சரியான பிரார்த்தனை என்று சொல்லுகிறார். கார்த்திகையில் அண்ணாமலை தீபத்தை பார்த்த பிறகுதான் ஆகாரம் என்று இருப்பார்கள், விரதம் இருந்து காலையிலிருந்து ஒன்றுமே உண்ணாமல் அண்ணாமலை தீபம் ஏற்றப்படும் போது அதை பார்த்துவிட்டுத்தான் ஆகாரம் உண்பதாக நியமத்தோடு இருப்பவர்களும் இருக்கிறார்கள். உயிர்கள் அனைத்துக்குமான உயரிய பிரார்த்தனை, வேறு எங்கும் இந்த மாதிரி நீங்கள் பார்க்க முடியாது. அதை எடுத்து எடுத்து நமக்கு மகா பெரியவர் வழங்கி மகிழ்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, இப்படி எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனை செய்தார்கள் இல்லை மகரிஷிகள், அதனால்தான் நாம் இன்றைக்கு நலமாக வாழ்கிறோம். இன்றைக்கும் நாம் நலமாக வாழ்கிறோம். நான் இதோ உங்களுக்கு உங்கள் எதிராக உட்கார்ந்து பேசுகிறேன், நீங்களும் அதை அன்பாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம், நம்முடைய முன்னோர்களாகிய நம்முடைய மகரிஷிகள் நம்முடைய நலனுக்காக செய்த பிரார்த்தனை தான் காரணம். எந்த ஆபத்திலும் கூட நாம் நலமாக வாழ வழி செய்வது அவர்கள் நமக்காக செய்த பிரார்த்தனை தான். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்பது பொதுவான பிரார்த்தனை, அதை தனித்தனியாக பிரித்து மலை வாழட்டும் கடல் வாழட்டும் மரம் வாழட்டும் மனிதன் வாழட்டும் ஏழை வாழட்டும் மன்னன் வாழட்டும்
பூச்சிகள் வாழட்டும், கொசுக்கள் வாழட்டும் என்று பிரித்து பிரித்து செய்கின்ற பிரார்த்தனையாகத்தான் இந்த தீப ஆராதனை நமக்கு இருக்கிறது. பிறவித்தலை அறுக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதுதான் இந்த ஸ்லோகம். ஆறு நட்சத்திரங்கள் சேர்ந்து இருப்பது கார்த்திகை. ஆறு முகம் இல்லையா நம்முடைய கந்தனுக்கு, முருகனுக்கு. எல்லா கோயில்களிலும் இந்த கார்த்திகை உற்சவம் சிறப்பாக நடக்கிறது. அதையும் அதுக்கு காரணமும் இதுதான். இதை நம்ம மனதில் வாங்கி கொண்டு இனி நாம் தீபம் ஏற்றுவோம். இப்போ திரும்ப வாங்க, தீபத்தை ஏற்றுங்கள் என்று சொன்னேன் அல்லவா. தீபங்கள் ஏற்றுங்கள், தெய்வத்தை நிறுவுங்கள், பாவங்கள் தீர்கவென்று பகவானை வேண்டுங்கள். எல்லா உயிர்களும் இறப்பு பிறப்பு என்னும் பொல்லாமை நீங்கி அவனுள் புக வேண்டி வேண்டுங்கள். செய்வோமா? வணக்கம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.